எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த ட்ரெண்ட் செட்டர்ஸோட சாங்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, பிகாஸ் உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்தே தெரியுது. இந்த எபிசோடில் கிளாசிக்கல் ரவுண்ட் விஸ்வநாத ராமமூர்த்தி சாரோட இசையில் வந்து ஒரு அருமையான பாடல், கர்ணன் திரைப்படத்தான பாடல். இது வந்து 1964 ரிலீஸ் ஆச்சு. ஜென்ரலாக அந்த காலத்தில் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எடுக்கணும்னாலே ஜென்ரலாக ஏபி நாகராஜன் சார் தான் எடுப்பார். பட் இந்த படம் வந்து பிஆர் பந்துலு சார். ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ்க்கு வந்து செலவினங்கள் ஜாஸ்தி, அது மட்டும் இல்லை இதுக்குன்னு ரெடி பண்ணுற காஸ்ட்யூம்ஸ்லாம் வேறு எந்த படத்துக்கும் நார்மலாக யூஸ் பண்ண முடியாது மாதிரி. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட ஒரு படம். படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டு தான். அதுவும் இந்த பாட்டு வந்து சுத்த தன்யாசி ராகத்தில் அமைந்த ஒரு அருமையான பாடல். இது சுசீலாம்மா பாடிய பாடல், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் இருந்த அருமையான ஒரு இது. பாட நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னா ஹெவி கோரஸ் இருக்கும். ஜென்ரலாக கோரஸ் வந்து ஃபீமேல் கோரஸ் இருக்காச்சு ஒரு ஹம்மிங் மட்டும் கொடுக்காம சைமல்டேனியஸ்லி ஹம்மிங்கும் இருக்கும், அந்த கோரஸ்க்கு பல்லவியும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கண்கள் எங்கே நெஞ்சமும் இங்கே கண்ட போதே சென்றே. இப்படி ஹம் இது வந்து கோரஸ் செக்ஷன் பாடச்சேவே இதே மாதிரி ஹம்மிங் வரும். இதெல்லாம் ரொம்ப வித்தியாசம் அன்னி காலகட்டத்துக்கு. அது மட்டும் இல்லை, படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பார் எம்எஸ்வி சார், ராமமூர்த்தி சாரும், லைக் சித்தார், ஷெனாய். அதுவும் விஸ்வநாத சாருக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்னாலே அது எப்படியோ இருக்குது, அந்த ஷெனாய் மேலே ஒரு நாட்டம் உண்டு. ஷெனாயோட கொண்டு வந்துடுவார். ஷெனாயோட ஷெனாய்க்காக கொடுத்துருக்க மெலடி கூட பார்த்திங்கன்னா ரொம்ப மனசை ஒரு என்னமோ ஒரு குளிரச்சியும் அந்த மாதிரி ஒரு அழகான மெலடியாக இருக்கும். அது தேர்ட் பேக்ரவுண்டில் சாரங்கின்னு அதுவும் நார்த் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் உபயோகம் பண்ணியிருப்பார். நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, அன்னி காலகட்டத்திலேயே பாம்பேலேருந்து சாரங்கி பிளேயர் வரவழைச்சி பர் கால் ஷீட் 2000+ பே பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஒரு சாங் இது. அந்த அளவுக்கு எவ்வளோ முனைஞ்சிருக்காங்க பாருங்கள். அதுதான் எங்கள் மேட்டர் ஆக்சுவலி. அது மட்டும் இல்லை, சித்தார், சந்தூர், சாரங்கி, ஷெஹனாய். ஏன் ரிதம் சைடில் பார்த்தீங்கன்னா பக்வாஜின்ஸ் அதுவும் நார்த் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட், பக்வாஜ், கோல், தப்லா எல்லாமே உபயோகம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட ஒரு படம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். பட் பேக்ரவுண்ட் பாருங்களேன், அப்படியே டபுள் த டைம் ஸ்பீடாக இருக்கும். என்ன ஒருவேளை மியூசிக் டைரக்டர்ஸ் என்ன தோணுக்கலாம், பாட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது தொய்வாயிட போதுன்னு ஒரு வேளை நினச்சி பேக்ரவுண்ட் மியூசிக் டபுள் த ஸ்பீட் பண்ணாங்களாம் தெரியாது. ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் ஸ்பீடு. பட் பல்லவி சாரணம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். ஸோ இது மாதிரி பல வித்தியாசங்கள் பண்ணியிருக்காங்க விஸ்வநாத ராமமூர்த்தி சார். அதில் இது ஒன்று. இங்கே எங்களுடைய இந்த பாடலை பாட இருப்பது ஃபரிதா அவர்கள். பார்த்து உங்களோட கமெண்ட்டை பதிவு செய்யுங்க. நன்றி.